அந்த காலத்துல பச்சை தண்ணி தர மாட்டாங்க, தாய்ப்பால நினைச்சு வச்சிருவாங்க. கேட்டு பாருங்க, தாத்தா பாட்டி கேட்டு பாருங்க. இந்த காலத்துல தாய்ப்பால் கிடைக்காது. அந்த காலத்துல கிராமமா இருக்கும், ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைன்னா யாரும் கேட்கல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல ஏதோ ஒரு குழந்தை பத்தி கம்மா இருப்பாங்களா, யாராவது வந்து கொடுத்துட்டு போயிருவாங்க. என்ன என்ன அந்த அளவுக்கு அன்யூன்யமா இருந்தாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல யாரு இருக்கான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. அப்படியே முறைச்சு முறைச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், யாருமே தெரியாது. இந்த மாதிரி நெத்தியில பத்து போட்டுட்டா பிட்ஸ் வரவே வராது. முடிஞ்சு போச்சுங்களா? சரிங்க, எத்தனை நாள் இப்படி படுத்துருக்கணும்? பயப்படாதீங்க, உடம்பு கழிவுகளுக்கு சும்மா படுத்துருங்க. ஊசி போட்டு பண்ணீங்க, வேற சொல்லி ஆக்டிவேட் பண்ணி காய்ச்சல் தொடர்த்தி விட்டீங்களா? சப்ரஸ் ஐடியா வருதா? நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், காய்ச்சல் உடனே சரியா போகணுமா? சூப்பர் ஐடியா தருங்க. தண்ணி ஒரு துணி எடுத்து தண்ணியில் நினைச்சு நல்லா குளிச்சு இந்த ட்ரெஸ் அவுத்துட்டு இந்த கிச்சு கிட்ட இந்த ஆம்பேட்டில் இங்கே வச்சு கப்பிடுங்க. ஈர துணியை ஒரு 15 நிமிஷம் பிடிச்சி பாருங்க, எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஓடிப்போம். இல்லையா, நாக்கு இருக்கு, நாக்க மடிக்கு பாருங்க. நல்லா நாக்க மடிச்சு குழாய் மாதிரி செஞ்சு மூச்சு காத்து உள்ள இருக்கணும். இழுத்து மூக்கொழிய வெளியே விடணும் மெதுவா. இந்த மாதிரி 30 முறை பண்ணா எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஓடி போயிடும். இல்லையா, நேரா பாத்ரூம்ல போயிட்டு பச்சை தண்ணி எடுத்து அதை தலையோட சேர்த்து குளிச்சிடணும், எப்பேற்பட்ட காய்ச்சல் ஓடி போயிடும். ஆனா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதுவும் ஊசி போறது ஒண்ணுதான், காய்ச்சல் துரத்துறதுக்கு தான் சொல்றேன். அப்படி துரத்த கூடாதுன்னு சொல்றேன். இந்த கிச்சன்ல வச்சு என்ன ஆகும், நமது உடம்புடைய மொத்த வெப்பம் இருக்கும் இங்கேதான் இருக்கும். பாத்துக்கீங்களா, தெரியுமா, உடம்பு டெம்பரேச்சர் இங்கேதான் மெயின்டைன் ஆகும். இந்த இடத்த ஈரம் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு டெம்பரேச்சர் அத்தனை புஷு இறங்கி இருக்கீங்க. இங்க சூடு பண்ணி பாருங்க, உடம்பு சூடாயிடும். ஹார்ட்டுடைய முக்கியமான புள்ளிகள் இங்கேதான் இருக்கு. அக்குப்பஞ்சர் படிச்சவங்களுக்கு தெரியும், ஹார்ட்டுடைய முக்கியமான புள்ளிங்க இருக்கு. இந்த சூடு பண்ணா தான் ஹார்ட் சூடாகும். நாக்கு இழுத்து என்னாகும், குளிர்ச்சியான காத்து உள்ள போதும் காத்து மூக்கு வழியா உள்ள போகும்போது சூடா போகும். நாக்கு வழியா இந்த ஈர பகர்ந்து போதா, குளிர்ச்சி உள்ள போதா, உடம்பு குளிர்ச்சியா. இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் தெரிய ஆறு டெக்னிக்கு, அஞ்சு வருஷம் சரி பண்ணிட்டு போறேன். சரி பண்றது இல்ல, அது சப்ரஸ் பண்றதுன்னு சொல்றேன் நான். இதெல்லாம் பண்ணக்கூடாது. காய்ச்சல் வந்துச்சா படுக்கணுங்க, கஞ்சி குடிக்கணும், தண்ணி குடிக்கணும், சுடுதண்ணி குடிக்கணும், சுடுகஞ்சி குடிக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும், பேசாம படுத்துருக்கணும். தாகம் எடுத்தா தண்ணி, பசி எடுத்தா கஞ்சி, ரெஸ்ட் ரெஸ்ட். மலம் வந்தா போறோம், ஈரம் வந்தா போறோம், ரெஸ்ட். அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு தெரியாது, 2 நாள் 3 நாள் 4 நாள். ஏன் படுக்க மாட்டீங்களா? சும்மா படுக்க மாட்டீங்க. இதே பண்ணுவீங்க, 2 நாள் 3 நாள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ஐயோ, இந்த பையன் சொல்றதை கேட்டு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாச்சு, என்ன பண்றது, ஆஸ்பத்திரி போவீங்க. டாக்டர் பண்ணுவாங்க, படுக்க வச்சு 4 நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க வந்து, உங்களுக்கு டைஃபாய்டு வந்திருக்கு சார். அதுக்கு என்ன பண்ணணும், டைஃபாய்டு வந்தா குறைஞ்சது 15 நாள் தான் ஆகும் குணப்படுத்துறதுக்கு, அதனால நீங்க படுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, லீவ் எழுதி லீவ் எழுதுவீங்க, ஆஸ் ஐ அம் சஃபரிங் ஃப்ரம் டைஃபாய்டு எழுதி கொடுத்துருவீங்க. நான் கேட்கறேன், ஒரு நோய்க்கு பேர் வச்சா மட்டும்தான் பயிரால் படுப்பீங்களா? பேர் தெரியாம படுக்க மாட்டீங்களா? நமக்கு சந்தோஷம், ஆஸ்பத்திரியில யாரோ நோய் குணப்படுறது இல்லைங்க, அது சந்தோஷம். நாம ஆஸ்பத்திரி வந்துட்டோம், நாம படுத்துட்டோம், டாக்டர் பாத்துக்குவாங்க, அவ்வளவுதாங்க. இதே பைபாஸ் வந்து அடிபட்டு படுத்துருந்தோம்னா யாருமே இல்லையே, நடப்பி செத்துருவோம். ஆஸ்பத்திரியில இருந்தா அந்த எண்ணம் சேஃப், ஒரு ஃபீல், அந்த ஃபீல் தாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த ஃபீலிங் என்ன பண்ணுது, இனி நம்ம உடம்பு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த நினைப்பு உடம்பை குணப்படுத்திட்டு இருக்கு. எல்லா காய்ச்சலும் ஒண்ணுதாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காய்ச்சல்ல தனித்தின டைப்பே கிடையாதுங்க. அதை பத்தி நம்ம மத்தியானம் பார்க்க போறோம். காய்ச்சல் எல்லா காய்ச்சலும் ஒண்ணுதான். டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க இல்லையா? ஒரு காமெடி. எல்லா காய்ச்சலும் ஒண்ணுதான். கூடி சீக்கிரமா உங்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு நோய் வரும்போது அதுக்கு பேரு சிக்கன் குடியா வந்துருச்சு இல்லைங்களா? அடுத்தது மட்டன் குனியா, அப்புறம் நாசில்லம்மா குனியா, கோரை, இந்த மாதிரி பேர் வைக்கலாம். நாம வைக்கிறது தானே, நீங்க என்ன இது சொல்ல நம்ம தானே போறீங்க, அவங்க வச்சுக்க வேண்டியது எதோ பேரு. இப்படி இப்படிமா ஏமாறுவாங்கன்ற அளவுக்கு நோய்க்கிரி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படிலாம் நோய்க்கிரிமெல்லாம் கிடையாது. அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம்.
நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காய்ச்சல் என்பது நோய் கிடையாது, நோயை குணப்படுத்துற சிகிச்சை. இந்த மாதிரி நாலு நாள் படுத்து பாருங்க, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி வேலை செஞ்சதுன்னா முடிஞ்சுதா? ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னா என்ன? எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்க. ஒருத்தருடைய உடம்புல காய்ச்சல் வந்துச்சு, எப்போ யோசிச்சு பாருங்க, ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு முழங்கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, எப்போ வந்துச்சு சொல்லுவாங்க? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால பன்றி காய்ச்சல் வந்துச்சுங்க, அதுக்கப்புறம் இருந்து எனக்கு மூட்டு வலிக்கு சொல்றீங்களா? எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, காய்ச்சல் வந்து அப்புறம்தான் அந்த இது ஆரம்பிக்கும், ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் ஆரம்பிக்கும். ஏன்னு தெரிஞ்சா நீங்க குணப்படுத்திட்டு போயிடலாங்க. நோய்க்கு நீங்க உள்ள போச்சு, ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரி பார்த்தோம் இல்லையா, ஹெல்பர் கில்லர் சப்ளை ஆயிடுச்சு. சப்ரஸர் சப்ளை ஆகிறதுக்கு முன்னால யாராவது டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு காய்ச்சல சப்ரஸ் பண்ணிருந்தீங்கன்னா, சப்ரஸர் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம உடம்புல சப்ளை ஆகி இந்த மூட்டு முழங்கால எல்லாம் அந்த நோய்கிரி இருந்துச்சு இல்லையா, அதை போய் ஒரு கில்லர் கொலை பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த கொலை பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா, அப்புறம் கொலை பண்றதுக்கு ஒரு மருந்து சப்ரஸ் பார்த்தோமா, அது சப்ளை ஆகிறதுக்கு முன்னாலேயே நீ ஊசி போட்டீங்க, வேர்வை வந்துருச்சு, காய்ச்சல் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னன்னு தெரியுமா, அந்த கில்லர் இருக்கு பத்தியா, அந்த கில்லர் இங்க இருக்கிற நோய்கிருமி செத்ததுக்கு அப்புறமும் இந்த மூட்டை போட்டு உடச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இது சயின்டிபிக்கா உண்மைங்க, எந்த டாக்டர் அதை கேட்டு பாருங்க, யாருன்னு கேட்டு பாருங்க, சயின்டிபிக்கா உண்மை. இது ஒண்ணு புரிஞ்சா போதும், எல்லாமே குணமாயிரும். எப்பப்பெல்லாம் காய்ச்சலுக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஊசி போட்டு உங்களை குணப்படுத்த நினைக்கிறீங்களோ, அப்போ நீங்க உடம்ப நல்லா கெடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். உருவாக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு முழங்கால் வலி. இது யார் சப்ளை பண்ணுவா சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் எந்த ஒரு மருந்து மாத்திரை கிடையாது. ஏன் மருந்து மாத்திரை இல்ல, அந்த சப்ரஸரை நமது உடம்பே ஒரு நாள் சப்ளை பண்ணா மட்டும்தான் குணப்படுத்த முடியும், இல்லைன்னா குணப்படுத்த முடியாது. ரெக்கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க, ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் குணப்படுத்தவே முடியாதுங்கிறது சயின்டிபிக் தியரி. ஆனா எல்லா நாட்டிலையும் நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ரொமேட்டாவது இவ்வளவு நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்கே நாலேஜ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க, ரிப்போர்ட்ஸ் கையில் காமிச்சிட்டு போயிருக்காங்க. ஒரு முஸ்லீம் அம்மா வந்திருந்தாங்க சிங்கப்பூர்ல இருக்கும்போது, வந்து பார்த்துட்டு போனாங்க, எனக்கு வந்து அந்த ரொமேட்டா ஆர்த்ரைட்டிஸ்க்காக இந்தியா ஃபுல்லா போய் எல்லா மருந்து மாத்திரையும் பார்த்து ரொம்ப வருஷமா இருந்து அத்தனை ரெக்கார்ட்ஸ் இப்ப குணமாயிருச்சு. இப்போ ஒரே கோபம், இத்தனை வருஷமா என்ன ஏமாத்திட்டாங்க, எனக்கு குணமாயிருச்சு மைனஸ் சொல்லலாம் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்படி பல பேர் குணமாயிடுச்சுங்க. இதுக்கு என்ன காரணம், உடம்பு இயல்பா விடணும், சப்ரஸ்க்கு உடம்பு தான் சப்ளை பண்ண முடியுது, யாரும் சப்ளை பண்ண முடியாது. தயவு செய்து காய்ச்சல் வந்தா யாரும் மருந்து மாத்திரை சாப்பிடாதீங்க, அது அவ்வளவு பெரிய டேஞ்சருங்க. இப்படி சும்மா படுத்துறது குணப்படுத்தினா வேலை முடிஞ்சுதா? இவ்வளவுதாங்க, இதுக்கப்புறம் காய்ச்சல் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான் விஷயம். இப்படி காய்ச்சல் வரும்போது என்ன பண்றோம், எதையாவது பண்ணி சப்ரஸ் பண்றோமா? வாய் வழியாகவும் போகல, மூக்கு வழியாகவும் போகல, அது வழியாகவும் போகல, காய்ச்சல் வழியாகவும் போகல, வேற எது வழியா போவோம்? கடைசி எழுதியமாகும், யாரெல்லாம் 4 முறை 7 முறை 50 முறை காய்ச்சலுக்கு வரும்போது ஊசி போட்டு சப்ரஸ் பண்றீங்களோ, கடைசியா செலக்ட் பண்ற உறுப்பினர் தெரியுமா, தோல். மலமா சளியா வாந்தியா போக வேண்டிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தோல் வழியா வந்ததுனாவும் உண்மையிலேயே வேர்வை பார்த்தீங்களா, வேர்வைக்கு வாசமே கிடையாது, டேஸ்ட்லெஸ், வேர்வையில உப்பா இருக்காருங்க. யார் சொன்னா, வேர்வை ஒரு தண்ணி அவ்வளவுதான், அது பியூர் வாட்டருங்க, அது உப்பா இருக்காது இனிப்பா இருக்காது ஒண்ணுமே இருக்கு, தண்ணி. அந்த தண்ணி வழியா எப்ப உப்பு வெளியே வருதோ உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியே வருதுன்னு, உப்பு வந்துட்டு இருக்கும், அப்புறம் என்ன ஆகும், இந்த மலம் எல்லாம் வெளியே ஆரம்பிக்குமா, எங்க மலம் சளி எல்லாம் தோல் விழுது என்ன ஆகும் சொல்லிவிங்களா, இங்க புண்ணு வந்துடும்,
நாம என்ன பண்ணுவோம், எனக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு, தோல்ல புண்ணு வந்திருக்கு, ஆஸ்பத்திரி போவீங்களா? டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லோஷன் தருவாங்க, கிரீம், என்ன பண்ண தடவுவீங்க, சரியா போயிருமா? சரியா போகல. நல்லா கேட்டுக்கங்க, இந்த கிரீம் எழுதியா பண்ணுச்சு, ஏய் இந்த பக்கம் வராத, உள்ள போன்னு சொல்லிடுச்சு. கழுவி கழுவி அது என்ன பண்ணுவோம், உள்ள போயிருமா? உள்ள போய் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்புறம் இங்க வழி வரும். நாம நினைப்போம், சூப்பர் மருந்துங்க, இங்க ஒரு புண்ணு வந்துச்சு, அது போட்டேன், அப்படியே சரியா போயிருச்சு. அதே மருந்தை வாங்கிட்டு இங்க போடுவோமா? இங்க உள்ள போயிடும், இங்க வரும், இங்க போடுவோம், இங்க வரும். இப்படி புதுசு புதுசா வருமா? புதுசு புதுசா இல்ல, பழைய கழிவுதான், அது வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. தடவை தடவை என்ன ஆகும், மொத்த உடம்பு வந்துருமா? மொத்த உடம்பு வந்துச்சுன்னா எக்ஸிமா, சோரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ் பேர் இருக்கிறமா? அவ்வளவுதான். இப்ப ஸ்கின் டிசீஸ் இதுக்கு யாரெல்லாம் லோஷன் தடவுறீங்களோ, கடைசி என்ன ஆகும், மொத்த கழிவும் எங்க தங்குமா? இதுக்கு பேரு கேன்சர் கட்டி. பாருங்க, கேன்சர் வந்தோடனே கேன்சர் ஏமிச்சு தெரியல முடிக்கிறீங்களே, உடம்புல இருந்த கழிவுகளை வெளியே போகும் பொழுது அதுக்கு நோயின்னு ஒரு முத்திரை குத்தி அதுக்கு ஒரு வைத்தியம் பார்த்தீங்க இல்லைங்களா? அந்த வைத்தியத்துக்கு பேர் தான் நோய். இப்படி உடம்புல கழிவு அதிகமா அதிகமாகி ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கிச்சுன்னு வச்சுங்களேன், இதுக்கு பேரு கேன்சர் கட்டி. இப்ப சொல்லுங்க, கேன்சர் ஏமிச்சு, உடம்புல நோயே இல்லைங்க, உடம்பு வைத்தியம் மட்டும் தான் பாக்குது. நாம தான் உடம்பு பாக்குற வைத்தியத்தை நோயின் பேர் வச்சு சுத்திட்டு இருக்கிறோம். இது புரிஞ்சா போதுங்க. அதனால ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க, கழிவுகளின் தேக்கம் நோய், கழிவுகள் நீக்கம் வைத்தியம். இப்போ கழிவுகளை எப்படி எல்லாம் நீக்கிறதுன்னு பார்க்கலாங்க.